முடியாது. பாட்டு வச்சாலும் வச்சிருவோம் ஸ்டார்டிங்ல. ஓகே, வெல்கம் டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வித் அ கிரேட் ஓப்பனிங். எல்லாரும் உங்களுக்காக ஆசீர்வாதமும் அன்பும் கைத்தட்டல்களோடு இங்கே இருக்கு. நீங்கள் வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடித்து ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லும் போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிறோம். ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது. இன்ஸ்டியூட்டில் அப்படின்லாம் யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க. நீ எல்லாம் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கண்டுப்பாங்க. ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்கிறது மட்டும் செய்வாங்க. இஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட். காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது. சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதில் அஸ்டினேட்டர் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் பார்த்த மொதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி உன்னை வந்து சேரும். இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரக மதத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ சார். அமீர் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக நீ வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் வந்து கணிசர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக கணிசர்கிட்ட எல்லா மூவிஸும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஒர்க் பண்ணேன். கணிசர் வந்து அண்ணன் சொல்கிறதா இல்லை அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டா, டேய் சாம் அப்படின்னு கூப்பிட்டா, கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்தளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோன்னா சார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஸோ கணி சார் காலைல வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பூஜை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கணி சார். சசி சாரால் வர முடியல, அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வராஜ் சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு படம், இது பிள்ளை பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு. ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார். எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சக்திவேலன் சார், எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. ஸோ நீங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து, ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருக்கையும் நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை வந்து முடிச்சு ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா ஹோட்டலும் எடுக்கிறோம் சார் நாங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூ லவ்லி ஸ்பீச் சார். சிவா சார், சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோனில் தான் சொன்னேன், டே எப்படா அப்படின்னு கேட்டார். சார் 10ஆம் தேதி 10 மணிக்கே சொன்னேன், நான் வந்துடுறேன்டா அப்படின்னாரு. இன்றைக்கி காலை ஃபார்ம் பண்ணார். தம்பி எத்தனை மணிடா அப்படின்னாரு. சார் கண்ணி சார் இப்போ சீக்கிரம் வரேன்னு சொல்லிக்கா சார், சீக்கிரம் வாங்க சார்னு, அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் இருப்பாருன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது சார், அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், சொல்லி கொடுத்த மாதிரி. ஸோ தேவ் ஆக்சஸ் இன்ஃபெக்ட்லேருந்து இபிஆர் வந்து இப்போ நம்ம படத்தில் 3rd மூவியாக வந்து வெளி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க. லீடாக தேவிகா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. என்னுடைய நீண்டகால நண்பர், நாங்கள் இண்டஸ்ட்ரியெலாம் வரத்துக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அஸ்டினேட்டராக சுற்றிட்டு இருக்கும் போதுலேருந்து ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா. எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பார், கட்டிங் கிட்டிங் சம ஸ்டைலாக. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார், அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்லை இல்லை, அதுக்குதான் இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்து அவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் சார். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த டீம். கதை வந்து என்னுடைய 25 வருஷம் நண்பர் ராம், அவருடைய ஸ்கிரிப்டு, அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிக்கிறோம், நான் பிடிச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். டிஓபி டீம் எல்லாமே, மியூசிக் டைரக்டர், க்ரூ, காஸ்ட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம். டைரக்டர் அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லை. வின் வின் சுச்சுவேஷன் தான், மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம், நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். யோலோ
யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ மீடியா பீப்புள், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மேடம் இதுக்கு எல்லா லெஜண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச்.